இந்திய இறையாண்மைக்கு எதிராக யார் பேசினாலும் அந்த கட்சி அவ்வளவுதான், கதை கந்தல். எனவே வந்து அண்ணாவே திராவிட நாடு கொள்கையை கைவிட்டார், கட்சியோட அடிநாத கொள்கை. அதற்கு அவர் சொன்ன ஊமை என்னவென்றால், தம்பி ஓடு மாற்ற வேண்டும், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், ஓடு மாற்றுதல் என்றால் புதிய கட்சி ஆட்சிக்கு வருது, அதுக்கு வீடு வேண்டும். சம்பத்தின் இந்த நேரடி தாக்குதலை அவர்கள் ரசிக்கவில்லை. ஏற்கனவே சேலம் கூட்டத்திலிருந்து சம்பத் அவர்களுக்கும் பிற தலைவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தன. இரண்டு அணியாகவே திமுக இருந்தது, 57-15 சீட்டு. அப்ப விஜயோட கூட்டணி வைப்பதற்கு அதிமுக தயாராக இருக்கலாம், சீட்டு எழுதுங்கிறதா கேள்வி. என்ன காரணம்னா, அதிமுக அல்லது ஜெயலலிதா எம்ஜிஆர் கொள்கைகளில் பெரும்பாலான கொள்கைகள் நேற்றைய பனையூர் கூட்டத்தில் தீர்மான வடிவில் இருந்தது. வந்தவர்கள் அனைவருமே விஜய் ரசிகர்கள் தான். இன்னும் பணம் கொடுத்தலாம் நாங்கள் கூட்டிட்டு வரல மாநாட்டுக்கு, அடுத்தடுத்து மாநாடு நடக்கும் பனையூர்ல சொல்றாங்க, அடுத்தடுத்து மாநாடு நடக்கும், மாவட்டந்தோறும் மாநாடு, அதாவது 2026 கேம் பிளான், மாவட்டந்தோறும் மாநாடு. வணக்கம், மீண்டும் அதிர்ஷ்டம் டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பனையூரில் நடத்தியுள்ள நிர்வாக குழு கூட்டம் பெரிய அளவுக்கு பேசுபொருளாகி இருக்கிறது. காரணம், அதில் நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள். இந்த தீர்மானங்கள் பெரும்பாலானவை தமிழ்நாட்டு உணர்வுகளுக்கு ஏற்றவைதான், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அது நீட்டு ஒழிப்பாக இருந்தாலும் சரிதான், அல்லது புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் தமிழ்நாட்டின் உணர்வுகளுக்கு ஏற்றவைதான். சிக்கல் என்னவென்றால், கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதாவை தவிர பிற எல்லா கட்சிகளும் இந்த எல்லா கொள்கைகளோடும் உடன்பட்டு போவாய். ஆக ஏனைய கட்சிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் இடையே கொள்கை அளவிலே பெரிய வேறுபாடு இல்லை. திரு சீமான் அவர்கள் மட்டும் தமிழ் தேசியம் என்பது வேறு, திராவிடம் என்பது வேறு, விஜய் கூறிய கருத்து தவறு, ஒன்று சாலையின் ஒரு பக்கம் நில், இடது பக்கம் நில் அல்லது வலது பக்கம் நில், நடுவில் தான் நிற்பேன் என்றால் லாரி தான் மோதும் என்று காட்டமாக விமர்சனம் செய்திருந்தார். மற்றபடி அதிமுக அடைக்கி வாசிக்கிறது. திரு விஜய் அவர்களும் அந்த கூட்டத்தில் அதிமுகவுக்கு எதிராக பெரிய அளவுக்கான கருத்துக்களை சொல்ல வேண்டாம் என்ற அறிவுரை வழங்கியதாக தெரிகிறது. திமுக நேரடி எதிர்ப்பு, பாரதிய ஜனதா மறைமுக எதிர்ப்பு, இப்படியான ஒரு கொள்கைதான் திரு விஜய் அவர்களின் நிலைப்பாடாக அந்த கூட்டத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சென்ற வாரம் நடந்த அவரது மாநாட்டிலும் கிட்டத்தட்ட இதே உணர்வுகள் தான். ஆக தமிழ்நாட்டு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ், மைய அரசியல் நீரோட்டத்திலே விஜய் எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டுக்கு ஏற்றதுதான். அப்படி என்றால் திரு விஜய் அவர்கள் அவரது கொள்கை நிலைப்பாட்டை தமிழ்நாட்டு அரசியலிலே பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்க முடியாது. தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு, இந்த ஒரு விஷயம்தான் சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமான வேறுபாடாக தெரிகிறது. ஆனால் இதை நீங்கள் ஆராய வேண்டும் என்றால், எங்களது பள்ளி காலகட்ட இறுதி, கல்லூரி காலகட்ட ஆரம்பம், திரு சம்பத் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் திமுகவில் இருந்து பிரிந்த நேரம், அதற்கு நீங்கள் வர வேண்டும். சம்பத் அவர்கள் தந்தை பெரியாரின் அண்ணன் மகன், நம்ம ஈவி கேஎஸ் இளங்கோவன் அவர்களது தந்தையார். சம்பத் அவர்களின் துணைவியார் சுலோச்சனா சம்பத் அவர்கள் அதிமுகவிலே ஜெயலலிதாவோடு இணைந்து பணியாற்றியவர், எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆப்தர். அந்த காலகட்டத்திலே பல்வேறு பழைய விஷயங்களை அவரிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்வோம். திராவிட இயக்க சிந்தனைகள் வளர்ந்த விதம், சில சந்தேகங்கள் வரும்போது பத்திரிகையாளர்களாக நாங்கள் அவரிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்வோம். அப்படியான ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பம் சம்பத் அவர்கள். திமுகவின் முதல் எம்பிகளில் ஒருவர். 62 காலகட்டத்திலே அண்ணாவோடு முரண்பாடு கண்டார். அப்போது அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், விஜய் சொன்ன அதே பாசிச உதாரணம், ஆனால் அவர் சொன்ன பாசிசம்
தந்தை பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்தாய் விட்டது. சமத் சொன்னது எக்ஸாக்டாக பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்து புது பாதையை கண்ட பிறகு மீண்டும் பழைய பூஜா மனோபாவம் நமக்கு எதற்கு? அவர் பூஜா மனோபாவம் எதை குறிப்பிட்டார் என்றால் அடைமொழிகளால் அழைப்பது. அரசியல்வாதிக்கு எதற்கு அடைமொழி? சினிமா நடிகருக்கு தேவைதான். விஜய் கூட அவர்களே இவர்களே என்று அழைப்பது எதற்காக என்று கேட்டார் சம்பத்து. அது 62களிலே அதுதான் கேட்டார் சம்பத்துக்கு. அப்போது ஒரு அடைமொழி உண்டு, சொல்லின் செல்வர் என்று. இனிமேல் என்னை சொல்லின் செல்வர் என்று அழைக்க வேண்டாம், தோழர் என்று அழையுங்கள் என்று சம்பத் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு வகையான ஃபாசிசம், அதாவது பூஜா மனோபாவம். தலைவர்களை போற்றி பாராட்டுவது, அவர்களுக்கு அடைமொழி கொடுத்து கௌரவிப்பதெல்லாம் பூஜா மனோபாவம் என்பது சம்பத்தின் நேரடி அட்டாக். அப்போது அண்ணா அவர்களுக்கு அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, இப்படி எல்லோருக்குமே அடைமொழி, நாவலர் நெடுஞ்செழியன். சம்பத்தின் இந்த நேரடி தாக்குதலை அவர்கள் ரசிக்கவில்லை. ஏற்கனவே சேலம் கூட்டத்திலிருந்து சம்பத் அவர்களுக்கும் பிற தலைவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தன. இரண்டு அணியாகவே திமுக இருந்தது. 57ல் 15 சீட்டு, 62ல் 50 சீட் ஜெயிக்க போற கட்சி. ஆனா அது இரண்டாக பிளவுபட்டிருந்தது. சம்பத் வந்து அண்ணா பொதுச்செயலராக வேண்டும் என்பதற்கு சம்பத் எதிர்ப்பு தெரிவித்தார். அதற்கு பிறகு சமாதானப்படுத்தி அண்ணா பொதுச்செயலரானார். அதாவது அதற்கு முன்னதாக தம்பிவா தலைமையேற்கவா என்று நாவலரை பொதுச்செயலராக்கி, அது 57 காலகட்டம். 60 காலகட்டத்திலே வந்து அப்படியான ஒரு பத்திரிகை செய்தி உண்டு. சம்பத் அண்ணாவின் தலைமையை கண்டித்து உண்ணாவிரதம்லாம் இருந்தபோது அண்ணாவே நேரடியாக உண்ணாவிரதம் பண்ணதுக்கு போய் சமாதானம் பேசினார். வெளியே வந்து பத்திரிகைகளுக்கு வேண்டி கொடுக்கும்போது, தம்பி சம்பத் வைரக்கடுக்கன், பெரியார் குடும்பத்திலிருந்து வருகிறார், வைரக்கடுக்கன், காதில் அணிந்திருந்தேன், காது புண்ணாகி விட்டது, கடுக்கனை கலற்றி வைத்திருக்கிறேன், புண் சரியானதும் கடுக்கன் மீண்டும் காதுக்கு வரும் என்று சொன்னார். கடுக்கன் காதுக்கு வரவில்லை, அது தனிக்கடைக்கு தனிக்கடை போட்டது. அதற்கு பெயர், அந்த கட்சிக்கு பெயர் தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, TNP, அதாவது தமிழ் தேசிய கட்சி. சம்பத் பேசிய தமிழ் தேசியம், இன்றைக்கு சீமான் பேசுகிற தமிழ் தேசியம், அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டிலே பலரும் பெரிய பெரிய தலைவர்கள் தமிழ் தேசியம் பேசியிருக்கிறார்கள். சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ் தேசியம் பேசி வெற்றி கண்டவர்களின் முக்கியமானவர்கள் சிபி ஆயத்தனார் ஐயா அவர்கள். ஸ்ரீகுண்டத்திலே அவரது வீட்டுக்கு பெயரே தமிழன் இல்லம் இல்லம். சாதாரண தொகுதியில 57 அவர் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து, அந்த காலத்துல காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்திருக்கும், அதை எதிர்த்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சிக்கு பெயரே நாம் தமிழர் கட்சி தான், சீமான் கட்சி இப்போது நாம் தமிழர் கட்சி என்று பெயர். அந்த காலத்திலேயே வந்து நாம் தமிழர் கட்சியை நடத்தியவர் ஐயா சிபி ஆயத்தனார் அவர்கள். தினத்தந்தி பத்திரிகை கையில பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு பத்திரிகை. ஆயத்தனார் அவர்கள் சாதாரணகுளம் தொகுதியிலே சேவல் சின்னத்திலே போட்டியிட்டு அன்றைய காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ சின்னமான ரெட்டைக்காலையை தோற்கடித்தார். இது வரலாறு. தமிழ் தேசியம் பேசுகிற ஆயத்தனார் ஐயா அவர்களுக்கு சாதாரணகுளம் தொகுதியிலே மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு 62 காலகட்டம். 62 காலகட்டத்தில் அண்ணா ஒரு கூட்டணிக்கு முயற்சி செய்தார், பெரிய அளவுக்கு அது வெற்றி பெறவில்லை. ஆனால் 50 சீட்டு, திமுக 50 சீட்டு. அதற்கு முன்னதாகவே 59 வந்து ஒரு கூட்டு முயற்சி நடந்தது. அது வந்து மதுரை முனிசிபாலிட்டி தேர்தலுக்கு, அப்போது மதுரை கார்பரேஷன் கிடையாது, சாதாரண நகராட்சி. ஃபார்வர்ட் பிளாக் மேஜர் பார்ட்னர், திமுகவுக்கு 2 சீட்டு, பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களது கட்சி ஃபார்வர்ட் பிளாக். ஐயா பசுமன் தேவர் அவர்கள் மதுரை நகராட்சி சேர்மனாக உக்குளத்தோர் அல்லாத ஒருவரை வந்து ப்ரொபோஸ் செய்தார். அவர் பெயர் தேவ சகாயம். அவரை கடைசியிலே அது வெற்றி பெற்றது, திமுகவும் அந்த 2 இடங்களை பிடித்தது. தேவர் சகாயம் பல கூட்டங்களில் பேசும்போது என் பெயர் தான் தேவர், தேவ சகாயம், நான் தேவர் சகாயம் என்றெல்லாம் பேசுவார். இதெல்லாம் வரலாற்றில் இருக்கு. 59 கூட்டணி முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணி என்கிற பொதுப்பெயர் இல்லாவிட்டாலும் அது ஒரு கூட்டு முயற்சி, ஒரே ஒரு நகராட்சி. அதுக்கு பிறகு சென்னை மாநகராட்சியெல்லாம் திமுக கைப்பற்றியது. 62 தேர்தலில் ஒரு சிறிய கூட்டணி முயற்சி, அதில் வந்து ஆனால் இடதுசாரிகள் மறுத்து விட்டார்கள். சுதந்திர கட்சி அந்த கூட்டணி இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் என்று, சரியாக வரவில்லை. ஆனால் திமுக 50 சீட்டு, பிரதான எதிர்கட்சி. அண்ணா வந்து எம்எல்ஏ பதவி அவர் தோற்று போனார், வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதற்கு பிறகு எம்பி ஆனார்.
இந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பத்து நடத்திய அந்த திமுக உள்புரட்சி. அப்புறம் சம்பத் வந்து 3 வருஷம் தனி கட்சி என்று நினைக்கிறேன். 65 அவர் இன்னும் காங்கிரஸ் கட்சியிலேயே இணைந்தார். தமிழ் தேசியம் பேசிவிட்டு இந்திய தேசியத்தில் இணைந்தார். ஆனால் திராவிட இயக்கம் இருந்தது. திராவிட இயக்கம் என்று நாம் சொல்வது சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த உணர்வுகள் வேறு. எங்களது பள்ளி காலகட்டத்தில் வந்து திராவிட நாடு இருந்தது. திராவிட நாடு கோரிக்கை, தட்டினால் தங்கம் வெட்டினால் வெள்ளி, இதுதான் அந்த காலத்து திராவிட நாடு கோரிக்கை. இதெல்லாம் வந்து 60களில் இருந்த ஒரு கனவு. ஏன் வேண்டும் இன்ப திராவிடம், இது வந்து முரசொலிமாறன் அவர்கள் எழுதிய குறுநூல். இதெல்லாம் வந்து அங்கே எம்ஜிஆர் மன்றங்களில் படிக்க கிடைக்கும். ஸ்கூல் டேஸ்ல ஆர்வமாக படித்த பகுதிகள். சீன யுத்தத்தின் போதே வந்து சட்டம் திருத்தப்பட்டு விட்டது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக யார் பேசினாலும் அந்த கட்சி அவ்வளவுதான், கதை கந்தல். எனவே வந்து அண்ணாவே திராவிட நாடு கொள்கையை கைவிட்டார். கட்சியோட அடிநாத கொள்கை. அதற்கு அவர் சொன்ன ஊமை என்னவென்றால், தம்பி ஓடு மாற்ற வேண்டும், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும். ஓடு மாற்றுதல் என்றால் புதிய கட்சி ஆட்சிக்கு வருது, அதுக்கு வீடு வேண்டும். வீடு வேண்டும் என்றால் நாடு வேண்டும், நாடு இந்தியா. ஆக திராவிட நாடு கேட்க வேண்டிய காரணங்கள் அப்படியே தான் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த கோரிக்கையை தள்ளி வைக்கிறோம். இதெல்லாம் தாண்டித்தான் 67 வந்து திமுக வெற்றி பெற்றது. திமுக தலைமையிலான கூட்டணி, ஏழுகட்சி கூட்டணி, ஆனால் திமுக தனி மெஜாரிட்டி, ஆட்சியில் பங்கு என்று அப்போதே ஒரு கோரிக்கை. யாரு? மூதறிஞர் ராஜாஜி. என்ன காரணம்னா, அண்ணாவே எம்எல்ஏ நிக்கல, அவர் எம்பி தான் நின்றார் தென்சென்னை. திமுக தனி மெஜாரிட்டி பிடிக்கும்லாம் நினைக்கல. அங்க இப்ப கல்லூரி காலம் எடுத்து வந்துருக்கோம், 2 ஆண்டு கல்லூரி. காங்கிரஸ் கட்சி பலமான கட்சி, அதை வீழ்த்த முடியும், அறவே துடை தெரிய முடியும்னு நினைக்கல. ஆனா அண்ணா ஒரு ஊமை அவரோட கூட்டங்களில் சொல்வார், தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல, சென்ற முறை வலை பின்னினேன் திமிங்கலத்தை பிடிப்பதற்கு, ஆனால் அதில் சில துவாரங்கள், திமிங்கலம் தப்பிவிட்டது, இந்த முறை சரியாக பின்னியிருக்கிறேன், திமிங்கலம் மாட்டிக்கொள்ளும். திமிங்கலங்கிறது காங்கிரஸ், வலைங்கிறது கூட்டணி. 67 நிலவரம். திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது. திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி. அண்ணா வந்து அவரு கூட்டணி ஆட்சிக்கு, அவரு ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கே அவர் சம்மதிக்கல. அதற்கு பதிலாக அந்த கூட்டணியில அப்போ நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீப ஆயத்தனார் ஐயா அவர்கள் ஒரு சீட்டு, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாரு, அவருக்கு சபாநாயகர் பதவி என்று அந்த ப்ரொபோசல் அப்படிதான் வந்தது. இப்போது கூட சமீபத்தில் கூட அந்த டாக் வந்துச்சு, சபாநாயகர் பதவியை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. சொல்லப்போனா பாமகவே அந்த 2006 காலகட்டத்தில் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. மெஜாரிட்டி கிடைக்கலன்ன உடனே பாமகவுக்கு 15 சீட்டோ 16 சீட்டோ. அப்போ வந்து பாமகவின் தலைவர் ஜி கே மணி அவர்களை சபாநாயகர் ஆக்கலாங்கிற ஒரு டாக் இருந்துச்சு. பத்திரிகை செய்திதான், கலைஞர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. 2006 மெஜாரிட்டி இல்லாதப்ப அவங்க மெஜாரிட்டியோட இருக்கிற அண்ணா எப்படி ஒத்துக்குவாரு? ஸோ உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஐயா சீப்பு ஆயத்தனார் அவர்கள் சபாநாயகர். ஆனால் பிராக்டிக்கலாக அவர் வந்து திமுக மாதிரி தான். 69 2 வருஷத்துலேயே அவர் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆயிட்டார். அப்புறம் திமுக அண்ணா மறைந்து கலைஞர் முதலமைச்சர் ஆகும்போது. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. விஜய் அந்த ப்ரொபோசலை வச்சார். அது அவரோட மாநாடு முடிவில் பெரிய டாக்காக இருந்துச்சு, பேசு பொருளாக இருந்தது, பரபரப்பு பொருளாக இருந்தது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த கோரிக்கை வைத்த திருமாவளவன் அதை பெரிய அளவுக்கு வரவேற்கவில்லை. இப்போ டிசம்பர் 6 விஜயும் அவரும் சேர்ந்து அவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கெடுக்க போவதாக செய்திகள் இருக்கு. டிசம்பர் 6 1 மாசம் கிடக்கு, அது ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இன்றைய தேதிக்கு திமுக கூட்டணியை விட்டு விடுதலை சிறுத்தைகள் வருவதற்கு தயாராக இருக்கிற மாதிரி தெரியல. இடதுசாரிகளும் அப்படி தான். காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் வந்து இந்தியா கூட்டணி, அதனால் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்றைய தேதிக்கான கூட்டணி நிலவரம், கூட்டணி நிலவரம் மாறுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ விஜயோட கூட்டணி வைப்பதற்கு அதிமுக தயாராக இருக்கலாம், சீட்டு எழுதுங்கிறது தான் கேள்வி. என்ன காரணம்னா, அதிமுக அல்லது ஜெயலலிதா எம்ஜிஆர் கொள்கைகளில் பெரும்பாலான கொள்கைகள் நேற்றைய பனையூர் கூட்டத்தில் தீர்மான வடிவில் இருந்தது. ஒன்னே ஒண்ணுதான், மதுவிலக்கு. மதுவிலக்கு எம்ஜிஆருக்கு மனதளவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கொள்கை. பூர்ண மதுவிலக்கு 77 ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நோ லிக்கர். சினிமா திரைப்படத்தில் கூட ஒரு காமெடி வசனம் வரும், என்னங்க இது
நீங்க குடிக்க சொன்னா நாங்க குடிக்கலாம், குடிக்க வேண்டாம்னு சொன்னா நாங்க நிறுத்தணுமான்லாம் நாகேஷ் கேக்குற மாதிரி எல்லாம் காமெடி வசனம் எல்லாம் வரும். இது 77-80. அப்புறம் எம்ஜிஆர் அவர்களே வந்து அதுல பின்வாங்கினார். 80 ஆட்சிக்கு வந்த பிறகு மது விலக்கு ரத்து. கலைஞர் வந்து 71 கல்லூரி காலகட்டத்தோட இறுதியில மது விலக்கு ஒத்தி போடப்பட்டது. இதுதான் கலைஞர் சொன்ன வசனம், மது விலக்கை தற்காலிகமாக ஒத்தி போடுகிறோம். சுற்றி எரிகிற அக்கினி வளையத்தின் நடுவில் எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் தமிழ்நாடு இருக்க போகிறது? இப்படியான ஒரு கேள்வியை கேட்டு மது விலக்கு ஒத்தி போடப்பட்டது. அடுத்த ஒரு 2.5 வருஷத்துல மீண்டும் கொண்டு வரப்பட்டது 74 நினைக்கிறேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, மது விலக்கு கொள்கையில தமிழ்நாட்டுல பெரிய பெரிய தள்ளாட்டம் உண்டு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல பெர்மிட் வச்சிருந்தா குடிக்கலாம், இதேதான் மது விலக்கு ஒத்தி போடுறது. மது விலக்கெல்லாம் இருக்குங்க, ஆனா எல்லாரும் குடிக்க முடியாது, பெர்மிட் வச்சிருந்தாதான் குடிக்க முடியும். பெர்மிட் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அது எல்லாருக்கும் கிடைக்குங்கிற கதையில தான் அது இருந்துச்சு. கடைக்காரங்களே பெர்மிட் வாங்கி வச்சுக்கிட்டு கேட்கறவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் 80களில் இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கு பிறகு கட்சி பூரண மது விலக்குன்னு 2016 திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லிச்சு, நாங்கள் வெற்றி பெற்றால் பூரண மது விலக்கு கொண்டு வரப்படும். ஆனா வெற்றி பெறவில்லை, அதிமுக வெற்றி பெற்றது. படிப்படியாக மது விலக்குன்னு ஜெயலலிதா அறிவித்தார். 500 கடையை மூடுவோம்னாங்க, 500 கடையை மூடிட்டு 1000 கடையை திறந்தாங்க. இப்ப 2021 தேர்தலில் திமுக அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. 2016 திமுக தேர்தல் அறிக்கையில மது விலக்குன்னு சொன்னா கூட மது விலக்கு பத்தி பெரிதாக பேசின விசிகா வந்து மக்கள் நல கூட்டணி தான் பார்த்துச்சு. மக்கள் நல கூட்டணியில யாரெல்லாம் இருந்தாங்க, விஜயகாந்த், மாபெரும் சினிமா கதாநாயகர், ரமணா படம், பொலிட்டிக்கல் ஃபேன் கிளப்பு, ரசிகர் மன்றத்துக்கு அந்த காலத்தில் தனிக்குடி, பெரிய அளவுக்கான ரசிகர் மன்ற மாநாடு. 2006 வந்து தேர்தலில் பங்கெடுத்தார். 2009 இப்படியான பல தேர்தல் களங்கள் கண்ட விஜயகாந்த் தலைமையில மக்கள் நல கூட்டணி, அதாவது விஜயகாந்தை முதல்வராக்குவோம் அதான அர்த்தம். இன்றைக்கு விஜயை முதல்வராக்குவோம், இன்னொரு கூட்டணி வரணும். விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அந்த காலத்து விஜயகாந்த் சின்ன வயசு விஜயகாந்த் விஜய் தான், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ விஜயகாந்தை முதல்வராக்குவோம்னு சொன்ன அந்த கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, அதை யாரெல்லாம் இருந்தாங்க, வைகோ இருந்தார், திருமாவளவன் இருந்தார், இடதுசாரிகள் சில இயக்கங்கள் இருந்தன. எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, ரொம்ப கம்மி தான். யாருக்கு லாபம், அதிமுகவுக்கு லாபம். 2011-16 அதிமுக ஆட்சி. 2014 ஜெயலலிதா அவர்களுக்கே தண்டனை, 4 வருஷம் தண்டனை. அதுக்கு பிறகு அவங்க 1 வருஷம் ஆக்டிவாவே இல்லை. அதுக்கு பிறகு ஆர்கே நகர்ல வெற்றிவேல் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி அந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டு, அதாவது குமாரசாமி அவர்களை விடுதலை செய்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் பிறகு இடைத்தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி, அதாவது ஓ பன்னீர்செல்வம் தற்காலிக முதலமைச்சர் மாதிரி முதலமைச்சர் தான். ஆனா அவர் முதலமைச்சர் அரைக்கே போய் உட்காரல. இதான் 2014 நிலவரம். 2017 மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சர். அப்ப அந்த கவரேஜ் நான் புதிய தலைமுறை லைவ். திடீர்னு பார்த்தா மந்திரிகள்லாம் ஒவ்வொருத்தரா வந்து பதவி பிரமாணம் வாசிப்பாங்க, அதுதான் நான் இது வரைக்கும் பார்த்தது. திடீர்னு ஒட்டுமொத்தமா கோரஸ் மாதிரி எல்லாரும் எழுந்துச்சு நின்று கவர்னர் ஐயின்னு சொன்னோட இவங்க எல்லாம் வரிசையா உறுதிமொழி பதவி இதை வாசிச்சாங்க. அப்ப அந்த புதிய தலைமுறை நெறியாளர் கூட கேட்டார், இது மாதிரி நீங்க இதுக்கு முந்தி பாத்திருக்கீங்களான்னு. ஐயோ இல்லைங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இது என்ன கோரஸ் மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். அது அப்படி ரகசிய காப்பு பிரமாணம் இப்படி ஒட்டுமொத்தமாக சொல்லலாமான்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அது 2015 அதுதான், 2016 அதுதான். இவ்வளவுக்கு பிறகும் 2016 மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி. எப்படி வந்தது, ஓட்டு சிதறல், மக்கள் நல கூட்டணி பிரித்த ஓட்டு. இங்கே திமுகவோட திமுக அதிமுக ஓட்டு டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு கூட்டணி வலுவாக பிரித்தால், அல்லது ஒரு கொஞ்சம் சுமாரா ஒரு 5% பிரித்தாலே அது ஆளுங்கட்சிக்கு லாபமா முடியுது. இதுதான் வந்து 2016 மக்கள் நல கூட்டணி இதே மாதிரியான காம்பினேஷன் தான். இன்றைக்கு விஜய், நேற்றைக்கு விஜயகாந்த். விஜயகாந்தோட விஜய் வந்து இன்னைக்கு பாப்புலர் ஹீரோவா இருப்பாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்க முடியுங்கிறதான் கேள்வி. வந்தவர்கள் அனைவருமே விஜய் ரசிகர்கள் தான். ஒண்ணு பணம் கொடுத்தலாம் நாங்க கூட்டிட்டு வரல மாநாட்டுக்கு, அடுத்தடுத்து மாநாடு நடக்கும் புனையூர்ல சொல்றாங்க, அடுத்தடுத்து மாநாடு நடக்கும், மாவட்டந்தோறும் மாநாடு, அதாவது 2026 கேம் பிளான், மாவட்டந்தோறும் மாநாடு, இப்படி இப்படி சொல்லப்படுகிறது. அதெல்லாம் பத்திரிகை செய்தி தான், எல்லாம் கூட்டத்துக்குள்ள நம்ம இல்லை, அதனால அது எக்ஸாக்டா என்னன்னு நமக்கு தெரியாது. விஜயகாந்த் இதே தான், மாவட்டந்தோறும் மாநாடு, அதாவது 2006 தேர்தலுக்கு முன்னாடி அவர் கடைபிடித்த உத்திகள் தான், 2009 தேர்தலுக்கு முன்னாடி அவர் கடைபிடித்த உத்திகள் தான். பெரிய அளவுக்கு எழுச்சி கூட்டம் இருந்துச்சு. எம்ஜிஆரோட பிரச்சார வாகனம்
ஜானகி எம்ஜிஆர் எனக்கு அன்புளிப்பாக கொடுத்தோம்னு சொல்லி எம்ஜிஆரோட பிரச்சார வாகனம் அந்த எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துதல், விஜயும் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தினார். நம்மளோட யாரெல்லாம் நம்மளோட தலைவர்களோ அவங்கவுங்க பேரை வந்து பயன்படுத்தி அவங்க கொள்கை தான் எங்க கொள்கைன்னு சொல்றதுதான். ஆக கொள்கை அளவுல எந்த கட்சிக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது, தலைமை தான் வேறுபாடு. அப்ப விஜய் வந்து மக்களுக்காக நன்மை செய்ய போறாரு அப்படின்னா விஜயின் தலைமையின் கீழே ஒரு புதிய அரசு அப்படிதானே அர்த்தம். இப்ப விஜய் தலைமையில விஜய வந்து மேஜர் பார்ட்னரா ஏத்துக்கிட்டு மத்தவங்க மைனர் பார்ட்னரா இல்ல ஈக்குவல் பார்ட்னரா? ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த கூட்டணி ஆட்சி என்பது 67 அண்ணா ரிஜெக்ட் பண்ணது. இத்தனைக்கும் வந்து 7 கட்சி கூட்டணி, எல்லாமே பெரிய தலைவர்கள், தமிழ் தேசியம் அந்த காலத்திலே மாபோசி ஐயா அவர்கள், தமிழ் தேசியம் வந்து திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு பேசுறது இல்லை, அதெல்லாம் பழைய காலத்துல இருந்து பேசிட்டு இருக்கிற விஷயம்தான். எங்க காலகட்டத்துல மாபோசி ஐயா தமிழ் தேசியம், சீப ஆயத்தனார் ஐயா தமிழ் தேசியம், அதிமுக கூட்டணிக்கு கடைசியில போனாங்க 67 மாபோசி ஐயா. எம்ஜிஆர் காலத்துல மேலவை தலைவராகவும் இருந்தார், அதாவது திமுக அதிமுக ரெண்டு காலத்துக்கு வந்தாச்சு. ஐயா சீபா ஆயத்தினார் சபாநாயகர் கூட்டுறவுத்துறை அமைச்சர், அவரும் அப்படிதான் கண்டினியூ பண்ணார். எனவே தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறு அப்படின்னு சொல்றது, அல்லது தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்றது கிடையில நூல்நிலை தான் வித்தியாசம் இருக்கிறதா நான் உணர்றேன். ஆனாலும் திரு சீமான் அவர்கள் அது எங்களோட கொள்கை, அது அவரோட உரிமை தான், அவரோட கொள்கை என்பது சரிதான். ஆனா விஜய் அவர்களின் தீர்மானம், தீர்மானத்தோட அந்த வடிவங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது பெரிய வேறுபாடு இருப்பதாக தெரியல. ஒரே ஒரு இடம் லேக்கிங் நான் நினைச்சேன், என்னன்னா விவசாயிகளோட பிரச்சனைகளை பற்றி பெரிய அளவுக்கான குரல்கள் அந்த விமர்சனங்கள்ல இல்லை. இன்றைக்கு வந்து விவசாயி வியாபாரி ரெண்டு பேருக்கு இடையிலான பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட் அப்படி மட்டும் நம்ம பார்க்க கூடாது. ஒரு காலத்துல வந்துங்க விவசாயி வியாபாரி ரெண்டு பேருக்கு இடையிலான கான்ஃபிளிக்ட் தான் இருக்கும். நாம் அரசியல் விவசாயிகள் நிலம் வைத்திருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அதுல பாடுபடுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாம் விவசாய பொருளாதாரத்தை பின்புலமாக கொண்டவர்கள். எண்ணிக்கை ஜாஸ்தி, எண்ணிக்கை பலம், அதனால அரசியல் பலமும் ஜாஸ்தி. அவர்களது விளை பொருட்களை வாங்குகிற வியாபாரிகள் அவங்க பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அல்லது சில கம்யூனிட்டிகளோட மிக்ஸ், இவங்ககிட்ட எக்கனாமிக் பவர் இருந்துச்சு. அதாவது பொலிட்டிக்கல் பவர் வித் அக்ரிகல்ச்சரிஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர், விவசாய பணியாளர்கள் மற்றும் விவசாயிகள், எக்கனாமிக் பவர் பொருளாதார வலிமை அது வந்து வியாபாரிகள்ட்ட, இப்படி இருந்த காலகட்டம் அப்படி, அதாவது ஒரு சரியான டிவைடு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது மிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், ப்ராசஸ்டு ஃபுட்டு, வேல்யூ செயின் மாறி இருக்கு, சப்ளை செயின் வேல்யூ செயின்லாம் மாறி இருக்கு. அதாவது விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நடுவில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க என்னென்ன கம்யூனிட்டி, அவங்களோட ஓட்டிங் பிஹேவியர் என்ன, என்ன மாதிரியான அரசியலை அவர்கள் கை கொள்கிறார்கள், இது எல்லாமே ஒரு அரசியல் கட்சி ஆராய வேண்டிய விஷயங்கிறது என்னோட கருத்து. அப்படியான ஒரு ஆய்வு விஜய் அவர்களின் பணியூர் கூட்டத்தில் வெளிப்படலை, ஒருவேளை இது மேல் போக போக வெளிப்படுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பெரிய அளவுக்கான ஓட்டு வங்கியை வைத்துள்ள ஒரு தமிழ்நாட்டில் 50% பகுதிகளை, அதாவது நமக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட அர்பன் ஸ்டேட்டா மாறிட்டே வரோம், ரூரல் ஓட்டிங் என்பது 50% நம்ம வைக்கலாம், 45 முதல் 50%. அந்த ரூரல் ஓட்டிங் என்பது முழுக்க விஜய் ஆதரவு ஓட்டு அப்படின்னு நான் நினைக்கல. என்ன காரணம்னா நம்ம கிராமங்களை பேசும்போது அவங்க இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட பல வருடங்களாக பார்த்து சலித்த விஷயங்கள் தான். அப்ப இன்றைக்கு வந்து வாக்காளர்கள் என்ன விரும்புறாங்கன்னா அவரவர்கள் லெவல்ல வந்து என்னென்ன மாதிரியா பாதிக்க போகுது, நாளைய வாழ்க்கை எப்படி, கல்வி எப்படி இருக்கு, பொது சுகாதாரம் எப்படி இருக்கு, இப்படியான விஷயங்களை தான் அவங்க பார்க்கிறாங்க. பெரிய சித்தாந்த மோதல்கள்ல இன்றைய தேதிக்கான கிராமப்புறத்த வாக்காளர்கள் பழைய மாதிரி இல்லை. நான் கிராமங்கள்ல அந்த காலத்துல எம்ஜிஆர் மன்றம் வச்சிருந்தோம், திராவிட சித்தாந்தங்கள், ஜவு மிட்டாய்காரங்க கூட ஜவு மிட்டாய் விற்கிறவங்க கூட ரெண்டு கலர்ல வாட்ச் கட்டி விடுவான், ஜவு மிட்டாய் வாட்ச், ஒரு கலர் காங்கிரஸ் கலர் சிவாஜி வாட்ச், இன்னொரு கலர் வந்து ரெட்டை வர்ணம் அது எம்ஜிஆர் வாட்ச். இதெல்லாம் ஒரு காலம், காலம் மாறிடுச்சு, ரொம்ப மக்களோட மனப்போக்கு மாறி இருக்கு, நிறைய எதிர்பார்க்கிறாங்க, வைபு தினம் தினம் வந்து பொலிட்டிக்கலா வைபு கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு காலத்துல அப்படி இல்லை, சம்பத்தோட வைபு வெறும் பத்திரிகை செய்திகள் மூலமாக ஒரு 1.5 வருஷம் ஓடிச்சுங்க, 25 அவரு காங்கிரஸ் வச்சுக்க போறாரு, அது எடுபடாதுன்னு தெரிஞ்சு. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இவ்வளவு ஆக்டிவா இருக்கு, மீடியா ஆக்டிவா இருக்கு, அப்ப வெறும் பத்திரிகைகள் செய்திகளை கொண்டு போய் சேர்த்த காலத்துக்கும் இன்றைய காலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப தினம் தினம் வந்து நீங்க வைப மெயின்டைன் பண்ணணும் என்றால்
அதுதான் வந்து அரசியலின் வெற்றி. அப்போ அந்த வைப்பை மெயின்டைன் பண்ணுவதற்கு ஏற்ற அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் இருக்கணும். அண்ணாட்டம் தலைவர்கள் இருந்தாங்க, ஒரு 100 தளபதிகள் இருப்பாங்க. விஜய் அவரே தளபதி, அதனால அவருக்கு தளபதியே இல்லை. அப்போ அண்ணா வந்து பெரியாருக்கு தளபதி. நீங்க பெரியாரோட பழைய நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியாரோட டைட்டில் என்ன தெரியுமா? சர்வாதிகாரி. சர்வாதிகாரி அண்ணாவோட டைட்டில் தளபதி. சர்வாதிகாரிகளா தளபதி. அண்ணா காலத்துல அது தலைவர் தான், பொதுச் செயலாளர். அவை தலைவர் பதவி எப்போதுமே பெரியாருக்காக காலியா இருக்கிறது, எனவே பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர்கள் நிறைய தலைவர்கள், எல்லா ஊர்களையும் செல்வாக்கு படித்தவர்கள், பேசக்கூடியவங்க, எழுதக்கூடியவங்க, 150-160 பத்திரிகை வந்துட்டு. அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே போச்சு. திமுக ஆட்சி, குடும்ப ஆட்சி எதிர்க்கிறோம். ஆனா அதே குடும்பம் வந்து அரசியல்ல கீழ்மட்டம் வரைக்கும் திமுகல இருக்கு. நீங்க ஒன்றிய செயலாளர்னு எடுத்தீங்கன்னா எல்லாம் தாத்தா மாட்டா காலத்துல இருந்து ஒன்றிய செயலாளர். என்ன காரணம்னா அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அரசியல் தலைமுறைகள் வந்துருச்சு. அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த ஜல்லி வேர்கள் மாதிரி பெரிய மரத்தை தாங்கி நிக்குது. ஊர்களுக்கு போனா நல்லாவே தெரியும். சாதாரண கிராமத்துல கூட வந்து அந்த குடும்பம் திமுக குடும்பம் கொடியை, ஒரு கொடி திமுக கொடி பறந்துட்டு இருக்கும். வீடு எப்ப கட்டினாரா? 1935-45 குறைந்தபட்சம் 60s திமுக வீடு இருக்கு. திமுக கொடியெல்லாம் பொறிச்சு அந்த இத கொடி மாதிரியே வந்து சிமெண்ட்ல பொறிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், இன்றைக்கும் எல்லா கிராமத்திலயும் பார்க்கலாம். அப்போ திரைப்பட ரசிகர் மன்றங்களுக்கு யாரு வராங்க? யாரு வராங்கன்னா இந்த ஏற்கனவே இருக்கிற பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ்ல இருந்து வர்ற இளைஞர்கள். அவங்க எந்த அளவுக்கு தேர்தல் டைம்ல பேரண்ட் பார்ட்டிக்கு திரும்பாம இருப்பாங்களா, அது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. காரணம் ரஜினிகாந்தோட ரசிகர் மன்றத்தோட அந்த ஆக்டிவிட்டியை நான் பார்க்கும்போது நான் அதை உணர்ந்தேன். பெரிய அளவுக்கு ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம், 95-96 ரஜினிகாந்துக்கு இருந்த வைப்பு வேற யாருக்கும் கிடையாது. நினைத்தால் ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் நேராவே போய் பிரதமர், அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்களை பார்த்தார். 2 தூர்தர்ஷன்ல பேட்டி, ரஜினியும் நாங்களும் சேர்ந்து ஆட்சியை பிடிப்போம்னு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர் பேசினாரு. நரசிம்மராவ், ரஜினிகாந்த் இவங்க ஒரு கூட்டணி அமைப்பார்கள் பேசப்பட்டது. இதெல்லாமே வந்து 95 கடைசி 96 ஆரம்பம். ஆனா ரஜினி ஹிமிஸ்டர் பஸ் அது அவர் நழுவ விட்டாரு. இப்பவும் திருப்பியும் மீண்டும் வந்து கூட்டணி அரசியலை நோக்கி போகும்போது ஏற்கனவே வந்து திமுக கூட்டணி இருக்கு, அதிமுக விடுத்து நான் சொல்றேன், திமுக கூட்டணி இருக்கு, பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கு, நாம் தமிழர் இப்போதைக்கு வந்து அவங்க தனித்து போட்டிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்படின்னா மிச்சம் அதிமுக இருக்கு, அதிமுகவோட விஜய் கூட்டணி வைக்கலாம். அப்படின்னா 4 நிற்கும், இல்லைன்னா 5 நிற்கும். அப்ப விஜய் அதிமுக கூட்டணி வரணும் அப்படின்னா ஒரே ஒரு பழைய உதாரணம் இருக்கு. 117-117 1980 காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தொகுதி உடன்பாடு கண்டன, 117 சீட்டு. ஆனா அது சரியா வரல. ஏற்கனவே கூட்டணி வெற்றி பெற்றால் யார் முதல்வருங்கிற பிரச்சனை வந்து 80 தேர்தல் பிரச்சாரத்திலே வந்துருச்சு. அப்புறம் இந்திரா காந்தி அம்மா தலையிட்டு கலைஞர் தான் முதல்வர்னு ஒரு பிரச்சனை பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வந்தாங்க. ஆனா கடைசியில வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து அது கவிழ்ப்பதற்கு தான் பயன்படுது. இப்போ அதிமுக விஜய் கூட்டணின்னா விஜய் மேஜர் பார்ட்னர்னு அதிமுக ஒத்துக்கிறது கொஞ்சம் கடினம். 117-117 அப்படியான ஒரு நிலைமைக்கு போகலாம். ஆனா 2001 ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட 100 சீட்டு விட்டு கொடுத்துருக்காங்க. 634 140 இருந்தாங்க, கிட்டத்தட்ட 100 சீட்டு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தாங்க. அந்த உதாரணத்தை ஃபாலோ பண்ணலாம். அதிமுக ஓட்டுல அந்த சினிமா வசீகரம் எப்போதுமே உண்டு. ஆனா விஜயகாந்த் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு 2011 ஜெயலலிதா தயங்கியதற்கு காரணமே விஜயகாந்தும் சினிமா பேஸ். அதிமுகலையும் அந்த சினிமா வசீகரம் உண்டு. எனவே விஜயகாந்தை கொண்டு வந்தா அது சரியா வராதுன்னு அவங்க உணர்ந்தாங்க. ஆனா தேர்தல் வெற்றிக்கு விஜயகாந்த் பயன்படுத்தப்பட்டார். அதற்கு பிறகு வந்து விஜயகாந்த் கூட்டுறவு சங்க தேர்தலே வந்து அவருக்கு கூட்டணியில இடம் இல்லை. இதெல்லாமே 2011 வரலாறு. அப்ப விஜய் அதிமுக கூட்டணி, அந்த கூட்டணிக்கான அச்சாரம், பனையூர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், இந்த தீர்மானங்கள்ல வந்து பிஜேபி எதிர்ப்பு, திமுகவும் எதிர்ப்பு. பிஜேபி திமுக எதிர்க்கிறது அதிமுகவும் தான். அப்ப அதிமுக ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்குதா? எதிர்க்குது. புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்குதா? எதிர்க்குது. இப்படி விஜய் பனையூர் கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்கள், பெரும்பாலான தீர்மானங்கள் அதிமுகவோடு ஒத்து போறதுதான். ஆனா கூட்டணி அமைப்பதற்கு கொள்கை ஒத்து போகணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. இருந்தாலும் அதை ஒரு பாயிண்டா நம்ம எடுத்துக்கிடலாம். அதிமுகவை பற்றி
தமிழக வெற்றி கழகம் அடக்கி வாசிக்குது, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி அண்ணாதிமுக அடக்கி வாசிக்குது. எனவே ஏதோ ஒரு புள்ளியை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தின் பனையூர் கூட்டம் நடைபோடுகிறது என்றுதான் நான் உணர்கிறேன். இதெல்லாம் இப்போதே நம்ம முடிவு செய்யற விஷயம் இல்லை, எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான். கடைசி வரைக்கும் மாறுதலுக்கு உட்பட்டது தான் கூட்டணி அரசியல். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.